அம்மாவை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவி அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து எத்தனையோ அயன் லேடி என்னெல்லாமோ நம்மக்கு அம்மா வாங்கியிருக்க பெயர்களுக்கு அளவே கிடையாது. நாடே கொண்டாடின தலைவி, அவங்களுக்கு சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு ஒரு பெரிய பெயரே உண்டு. அப்படிப்பட்ட அம்மா அம்மா கூட இருந்தவங்க புரட்சி தாய் சின்னம்மா. அம்மாவுக்கு தெரியாதா? இன்னைக்கு வந்து அப்புறம் சொல்கிறாங்க 2011 அது நடந்தது இது நடந்தது மணி டிரான்சாக்ஷன். எனக்கு கேசிபி அங்கிள் விஷயத்தில் எனக்கு என்ன சொல்கிறதுன்னே எனக்கு தெரில. அங்கிள் இப்படி தான் பார்த்துக்கோங்க, ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா என்ன சாட்சி இருக்குது இதுக்கு? நான் வருத்தப்படுறதா இல்லை சிரிக்கிறதா? அடுத்த ஆள் தான் கோவப்பட்டுருவேன். அங்கிள்கிட்ட எனக்கு கோவப்படவும் முடியலை, அதுதான் இப்போ பிரச்சனை. இல்லைன்னா எப்படி நீங்கள் இதை சொல்லலாம்? இது எப்பேற்பட்ட குற்றச்சாட்டுன்னு சொல்லி நான் சண்டைக்கு போக வேண்டிய விஷயம் இது. அடுத்த ஆள்கிட்ட போக முடியும், இவங்ககிட்ட போக முடியாமல் நான் என்ன செய்யன்னு இருக்கேன். முதல்ல இவங்க இதை பேசலாமா? இவ்வளோ பெரிய சபையில் இதை இவங்க சொல்லலாமா? எந்த ஆதாரமும் இல்லாமல் ஒரு விஷயத்தை அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை நம்ம இனிமேல் விட்டுத்தள்ளணும். அதை பற்றி அது அப்படி ஒரு விஷயமே கிடையாது, அதை இதை பேசவும் கூடாது. அப்படிப்பட்ட ஒரு தவறான விஷயம். அடுத்ததா வந்து எனக்கு இல்ல என்ன கோபம் வந்திருந்தா என்ன கேட்டிருப்பீங்க? இல்ல அது பின்ன டிவில எல்லாம் பேசக்கூடாது, விடுங்க. அப்புறம் அடுத்த பாயிண்ட் நம்ம பேசணும். இப்ப என்னன்னா, இவங்க ரெண்டு பேரும் பேசினதுல எனக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு தெரியுமா? இப்ப லேட்டஸ்டா எனக்கு என்ன புரியுது, என்ன வருத்தமான விஷயம் என்னன்னா, எங்க அண்ணா திமுக ஒன்னே சேரக்கூடாதா? இல்ல அது என்ன, எல்லாருக்கும் அண்ணா திமுக சேர்ந்துடக்கூடாதுன்னு இப்படி ஒரு எண்ணம்மா? கேசிபி அண்ணன் நினைக்கலாமா, இல்ல கண்ணண்ணன் நினைக்கலாமா, இல்ல எனி எக்ஸ் ஒய் இசட் யாரா இருந்தாலும், அப்ப நிறைய பேர் இந்த கட்சி ஒன்னாக கூடாதுன்னு நினைக்காங்க. ஆசீர்வதிக்கலாம்னு சொல்றாங்க, அதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. இல்ல ஆசீர்வதிக்கிறதுனா, அதாவது நான் என்ன சொல்றேன், என் பிள்ளை நல்லா இருக்கட்டும்னு தாய் ஆசீர்வாதம் பண்ணதான் செய்யும். எந்த தாய் எங்க இருந்தாலும் தாம்பிள்ள பார்க்காம இருந்தா கூட தாய் வந்து பிள்ளை நல்லா இருக்கணும் தான் நினைப்பாங்க. அதெல்லாம் வந்து அது ஒரு தாயோட குணம். ஆனா வந்து தப்பு நடக்கு அதை சரி பண்ணணும்னா அது தாயால தான் முடியும். சில இடத்துல ஸ்கேல தூக்க வேண்டியிருக்கும், சில இடத்துல பேச வேண்டியிருக்கும், சில இடத்துல பாசமா சொல்ல வேண்டியிருக்கும், அது தாயோட குணம். இப்ப நம்ம சூழ்நிலை வந்து இவங்க எல்லாரும் பேசுறதுல ஒண்ணு புரியுது, எனக்கும் புரியுது, தமிழ்நாட்டு மக்களுக்கும் புரியுது, பார்த்துட்டு இருக்க அவ்வளவு இருக்கும். என்ன புரியும்னா, இந்த கட்சி ஒன்னா சேர்ந்துடக்கூடாதுன்னு வெளியே உள்ள ஆட்க நினைக்கிறத விட உள்ள கட்சிக்காரங்க நினைக்காங்க. உள்ள உள்ள கட்சிக்காரங்க ஒரு மாதிரி சேர்ந்து, இப்ப ஓபிஎஸ் அண்ணன் ஒரு மாதிரி மனசு திருந்தி வராங்கன்னே வச்சுக்கோங்க. இங்க இது சேர்ந்துடக்கூடாது கண்ணன் அப்படி ஃபீலிங்கை பார்க்கணுமே, மாநாட்டுக்கு போயிடக்கூடாது சின்னம்மா. போறாங்க போல, அது அடுத்த ஆப்ஷன். இப்போ அந்த பேச்சே கிடையாது. முதல்ல போயிடக்கூடாதுங்கிறதுக்கு எவ்வளோ பெரிய பதட்டம்! அப்போ இந்த கட்சி ஒன்னாவே சேர்ந்துடக்கூடாதாங்க. இல்லை என்ன, அவங்க பொதுச் செயலாளர் பார்க்கறதுக்கு ஓபிஎஸ் அண்ணா வாராங்கன்னா சந்தோஷம், வரவேற்கிறதுக்கு வரட்டும். யாருனாலும் அம்மா அப்பாக்க வரட்டும், நாளா கழிச்சு இபிஎஸ் அண்ணன் வரட்டும், இபிஎஸ் அண்ணன் வரட்டும் தான் சொல்லிட்டு இருக்கோம். அவர் வரமாட்டாருலாம் யாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காதிங்க, அப்படி நிறைய பேர் நினைச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க வந்து என்ன, என்னை விட வயசுல மூத்தவங்க, அரசியல் அனுபவம் அதிகம் உள்ளவங்க, உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. அரசியல்ல ஒரு நிமிஷத்துல அம்முட்டு மாறிடும், மாறதுக்கு இங்க ஒண்ணுமே கிடையாது. யார் மனசு எப்ப மாறுன்னு தெரியாது, மாறலாம் இல்ல மாற்றப்படலாம், சூழ்நிலைகள் அதை செய்யும். அதனால நம்ம எதுவுமே வந்து இது நடக்காது, இது அறவே அத்து போச்சு அப்படின்லாம் இங்க பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு அம்மா வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க, சேர்த்து வைக்கிறோம். நான் சொன்ன போனதுல ஜாதின்னு சொல்லி ஒரு கூட்டமே இங்க காத்துக்கிட்டு இருக்கா, அதிமுக ஜாதி தமிழ்நாட்டுல கட்சி நல்லா இருக்கணும்னு சொல்லி. இல்ல பாரதிய ஜனதா நினைத்தால் சேர்த்து வைக்க முடியும்னு ஒரு தலைவர் சொன்னாரு. சரி, சுரேஷ் கண்ணன் சொன்னாரு அங்க போயிடவே கூடாதுன்னு எண்ணம் இருக்கிறதா நீங்க சொல்றீங்க. அப்படி ஒருவேளை சசிகலா அந்த மாநாட்டிற்கு போய்விட்டால் அது என்ன மாய மந்திரம், என்ன நடந்துவிடும்? அப்படி நடக்கும் என்றால் இதை ஓபிஎஸ் முன்னாடியே செய்திருக்கலாம் என்ற கேள்வி வரும். அதாவது மாய மந்திரங்கிறதே இல்லை. அதாவது என்னன்னா, யார் எங்க போனா சிறப்புங்கிறதா விஷயம். சரியா, இப்போ வந்து இப்போ ஒரு தலைவர் வந்து ஒரு இடத்துக்கு வந்தாங்கன்னா அந்த இடம் போற்றப்படும். ஏன்னா இப்போ மக்கள் வந்து யாரை வந்து கொண்டாடுவாங்க, அவங்க யாரை அதிகமாக நம்புகிறாங்களோ அவங்கள கொண்டாடுவாங்க. யார் மேலே அதிகமான எதிர்பார்ப்பு வரும், நம்பிக்கை இருக்க இடத்துல எதிர்பார்ப்பு வரும். அப்போ வந்து அம்மா அவன் நம்புகிறாங்க. என்ன நம்பிக்கை? இப்போ நம்ம அண்ணம்மார் ரெண்டு பேரும் ஓபிஎஸ் என்ன இபிஎஸ் என்ன எல்லாரையும் நம்ம அண்ணம்மார் பார்த்தாச்சு, அம்மா தமிழ்நாட்டு மக்கள் பார்த்தாச்சு, அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகலை. சரி, அம்மா காட்டிட்டு போனவங்க தான், சாட்டிஸ்ஃபை ஆகலை. அப்போ அவங்க என்ன நினைக்காங்க, இவங்களால் சிறப்பாக செய்ய முடியாது. ஏன்னா நம்ம தமிழ்நாடு முழுக்க அம்மா போனப்போ சொன்ன வார்த்தை தான், தமிழ்நாட்டு மக்கள் எல்லா பக்கத்துலையும் எல்லா மண்டலத்துலையும் சொன்ன வார்த்தை என்ன, ஏமா உங்களால் தான் அந்த கட்சி நல்லபடியாக நடத்த முடியும், தயவு செய்து இங்கே ஒன்றாக்குங்க. யாருமே துண்டாக்குங்கன்னு சொல்லலை, பொதுமக்கள் யாருமே இந்த கட்சியை துண்டாக்கிருங்க, இவங்களை கூட்டு வச்சு அவங்களை கூட்டு வச்சுக்கோங்க, ஒருத்தரும் பேசல. ஏமா கட்சியை ஒன்னாக்குங்கம்மா நல்லாக்குமா? அவ்வளவு செல்வாக்கு இருந்தால் தனியாகவே இயங்கி இருக்க வேண்டியது அவசியம் கேம்லயே இல்லன்னு சொல்ற அளவுக்கு நடந்துட்டீங்க. நல்ல ஞாபகப்படுத்தி விட்டுட்டீங்க. அது என்னங்க, அந்த கேம்ல இல்லைங்கிறது. இப்ப நிறைய பேர் இப்படி பேசுறாங்க, நானும் கவனிச்சுதான் இருக்கேன். என்னமோ அவங்க ஒதுங்கிட்டாங்க, அவங்க சீன்ல இல்ல, அவங்க அரசியல இல்ல,
அரசியல் இல்லையா, அரசியல் என்ன இப்படி இந்த வயக்காட்டில் உட்காந்து வேலை பார்க்குற கதையாங்க அரசியலுங்கிறது, இல்லை புரியலையா உங்களுக்கு அரசியல்னா, இல்லை அது எனக்கு விளங்கலை சீரியஸாகவே நான் கேட்கேன். வயக்காட்டில் போய் உட்காந்து வரப்பை வெட்டினா தான் இதா, அது வந்து விவசாயிகள் என்ன செய்யக்கூடிய பெரிய புனிதமான வேலை. அரசியலுங்கிறது கேமுக்கு பட்டனை இருந்த இடத்துல இருந்தே அமுக்கலாம், அம்மா அமுக்குவாங்க, அமுக்கிக்கிட்டு தான் இருக்காங்க. அரசியல் அவங்க ரெண்டு விதமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒன்று பட்டனை எப்போ அமுக்கிறதுன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆடுத ஆட்டத்தை நுப்பாட்டத்துக்கு பட்டனை அமுக்குனா போதும், அந்த பட்டனும் ஒரு நாள் அமுக்கப்படும். இன்னொரு பக்கம் அவங்க இன்னொரு பெரிய இந்த ஆயின்மெண்ட் போடுற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன ஆயின்மெண்ட் தெரியுமா, சொல்லி முடிச்சிருந்தேன். மனசு முழுக்க ரணமாயி கட்சிக்கார வேலையில் இருக்காங்க. நீங்க வேணா இப்ப கேசிபி எங்கள்கிட்ட கேளுக்கு சொல்லுவாங்க கட்சிக்காரங்க எவ்வளவு வேதனை, அங்கதான் வீடியோல எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. தொண்டர்கள்லாம் ரொம்ப மனவேதனையில இருக்காங்க. அப்ப அந்த ஆயின்மெண்ட் போடுற வேலையை வருத்தப்படாதீங்க, சரி பண்ணிடலாம்னு சொல்லி ஒவ்வொரு கட்சிக்காரனை சமாதானப்படுத்தி அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க கண்ணனே. அதனால பாருங்க பட்டன் சரியா கரெக்டா ஆன் ஆகும். எனக்கு பட்டன் அமுக்கிட்டாங்க.